இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பின் சர்வதேச விநியோக சங்கிலி தொடரில் இந்தியா இணைந்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சர்வதேச அளவிலான இதுபோன்ற முதலாவது ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடுவதன் மூலம் சர்வதேச விநியோக சங்கிலிக்கு வலு சேர்க்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்றுடன் பரப்புரை ஓய்வதையடுத்து அங்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்தூரில் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக வந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பழங்குடியின மக்களின் நலனில் பாஜக எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ளது என கூறினார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிறருக்கு இளம் சாதனையாளர்களுக்கான உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தரமான உயர்கல்வி பெறுவதற்கான உதவித்தொகை மற்றும் வெளிநாட்டு படிப்புக்கான கல்விக் கடனுக்கான வட்டி மானியம் ஆகியவற்றை வழங்குவது இத்திட்டங்களின் முக்கிய நோக்கமாகும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னைக்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து சென்னை மழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மாநகராட்சி சார்பில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படி புதுதில்லியில் தொடர்ந்து காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. புதுதில்லியின் ஆனந்த் விகார் பகுதியில் காற்றின் தரம் 430 ஆர்கேபுரம் பகுதியில் 417 இருந்ததாக சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம், ஆட்டோமொபைல், மருத்துவ கருவிகள் உள்ளிட்டவற்றில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து இந்தியா இங்கிலாந்து இடையே விரைவில் 14வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இங்கிலாந்து குழுவினர் புதுதில்லி வரவுள்ளதாக மத்திய அரசின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 102. 1921 பிறந்த அவர் இளமை காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய 38 முக்கிய தலைவர்களில் சங்கரையாவும் ஒருவர். தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவரான சங்கரையா சட்டப்பேரவை உறுப்பினராக 3 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது மறைவிற்கு தலைவர்கள் பலரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை வந்தடைந்தார். கோவை விமான நிலையம் வந்த அவருக்கு பாஜக தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியா சபத யாத்திரையில் பங்கேற்க புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு விமான நிலையம் டெர்மினல் 1, டெர்மினல் 4 என இரு பிரிவுகளாக இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தில் 2 உள்நாட்டு விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. பழைய சர்வதேச முனையம் டெர்மினல் 4 நல்ல நிலையில் இருந்ததால் அதனை உள்நாட்டு விமான முனையமாக பயன்படுத்த இந்திய விமான நிலைய ஆணையம் முடிவு செய்தது. இதையடுத்து இன்று அதிகாலை முதல் டெர்மினல் 4 புதிய உள்நாட்டு முனையமாக செயல்பட தொடங்கியது. அனைத்து மருத்துவ கிடங்குகளிலும் போதிய மருந்து கையிருப்பில் உள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அரசின் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக கூறினார். காசாவில் உள்ள அல் சபியா மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலை ஹமாஸ் மறுத்துள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. முன்னதாக அந்த மருத்துவமனையின் மருத்துவர் ஊடகங்களிடம் கூறுகையில், மருத்துவமனையில் எரிபொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், தாக்குதலால் 200 நோயாளிகள் உயிரோடு புதைந்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். ஹமாஸ் போல வடகொரியா தங்களை தாக்க திட்டமிட்டிருப்பதாக தென்கொரியா அச்சம் தெரிவித்துள்ளது. தென்கொரியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாயிட் ஆஸ்டினுக்கு தென்கொரிய அதிபர் யுன்சுத்யேல் விருந்து அளித்தார். அப்போது தென்கொரிய அதிபர், ஹமாஸ் போல் தங்கள் மீது வடகொரியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளரிடம் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. உலகக்கோப்பை போட்டியில் 45 லீக் ஆட்டங்கள் முடிவுற்று தற்பொழுது நாக் அவுட் போட்டிகள் தொடங்க உள்ளன.
இதில் முதலாவதாக மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. இதனிடையே வரும் 16ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதுகின்றன.